ஃப்ரெண்ட்ஸ், நம்ம காருக்கு வந்து யோகோஹோமா டயர் வந்து இன்ஸ்டால் பண்ணிகிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி இருந்த டயர்ஸ் வந்து டோட்டலாக வந்து போயிடுச்சு, ஆல்மோஸ்ட் வந்து எல்லாமே வந்து ஓன் அவுட் ஆகிடுச்சு. சரி, இப்போ வேறு டயர் நம்ம அப்கிரேட் பண்ணணும் அப்படின்ற சினாரியோவில் வந்து நான் சூஸ் பண்ண சாய்ஸ் வந்து யோகோஹோமா. ஸோ பாருங்கள், யோகோஹோமா தான் வந்து இன்ஸ்டால் பண்ணிகிட்டு இருக்கோம். இதோட 13 இன்ச் சைஸ். எஸ், டயர்ஸ் அண்ட் வீல்ஸ் காரில் சேர்த்து மாட்டினதுக்கப்புறமே பார்க்க ரொம்பவுமே அழகாக இருக்குது. நான் வந்து யோகோஹோமா சூஸ் பண்ணுறதுக்கான மெயின் ரீசன் டெஃபினட்டாக அதோட டிசைன் தாங்க. எனக்கு வந்து டிசைன் வந்து ரொம்பவும் பிடிச்சிருந்தது. ஸோ 4 ரேசிங் லைன்ஸ் மாதிரி வந்து டயரில் வந்து வரும். வேறு மிஷின் லைனில் பார்த்தா அந்த மாதிரி எதுவும் இல்லை, எம்ஆர்எஃப்லேயும் இல்லை. ஸோ வெட்ருப்புக்கு ரொம்பவே நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு ஃபீல் ஆனிச்சு. ஸோ யோகோஹோமா மாட்டின கையோட அலைன்மெண்ட் அண்ட் வீல் பேலன்சிங் பார்த்துட்டு நம்ம ரைடுக்கு வந்து ப்ரிப்பேராக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட் ரைடு வந்து எப்பயும் போல் நம்ம ஏற்காடு தான் போனோம். புது டயர்ஸ் போட்டதுக்கப்புறமே நம்ம மாயாவோட பெர்ஃபார்மன்ஸ் நிஜமாலுமே ரொம்ப நல்லா இருக்குங்க. மாயான்னு சொல்லிட்டு யாருன்னு சொல்லி கேட்காதீங்க. நம்ம கார் பேர் தாங்க மாயா, நம்ம ஆல்டோ பேர் தான் எஸ் மாயா, இவளுக்கு நான் வச்ச பேர். ஸோ வந்து ரைட் குவாலிட்டி வந்து டெஃபினட்டாக நல்ல ஒரு ஸ்மூத் எக்ஸ்பீரியன்ஸாகவே இருந்தது புது டயர்ஸ்னால. நம்ம வியூவர்ஸ் யாராச்சும் பார்த்துட்ருக்கீங்கன்னா, நான் டெஃபினட்டாக வந்து யோகோஹோமாவில் வந்து எந்த டயர்ஸ் வேணும்னு நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன், எஸ்பெஷலி இந்த யோகோஹோமா எர்த் சீரீஸ். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு பர்சனலாக வந்து எனக்கு வெட்ரிப் வந்து எனக்கு ரொம்ப இந்த டயர்ஸில் வந்து பிடிச்சிருக்கு. பிகாஸ் ரீசெண்டாக வந்து ஒரு ரெய்னி ட்ரைவ் போயிட்டு வந்தேன். ஸோ அதில் வந்து எனக்கு ப்ராப்பராக வந்து எனக்கு க்ரிப் வந்து எனக்கு ரொம்ப அப்சல்யூட்டாக என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சது. ப்ளஸ் நம்மளோட பொலிரோவும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம பொலிரோலையும் வந்து நம்ம யோகோஹோமா எர்த் தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ டெஃபினட்டாக வந்து அது ஒரு நல்ல சாய்ஸ் உங்கள் எல்லாத்துக்குமே. ஸோ மிஷினில் நீங்கள் போகலாம், பட் ஆனால் மிஷின் லைன் வந்து ரொம்பவுமே வந்து சாஃப்டான காம்பனண்ட் டயர்ஸ் அது. ஸோ நம்ம வந்து ஹைவேஸில் மட்டும் தான் அது யூஸ் பண்ணுறதுக்கு அது பெஸ்ட்டாக இருக்கும். பிகாஸ் நம்ம யோகோஹோமா எடுக்கிறோம் அப்படின்ற சினாரியோவில் நம்ம ஹைவேஸ்லையும் யூஸ் பண்ணிக்கலாம், சிட்டிலையும் நம்ம வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணிக்கலாம், ஹில்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இந்த டயர் வந்து ஒரு ஆல்ரவுண்டர் தான் நான் சொல்லுவேன். ஸோ எஸ் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போது ஏற்காட்டில் வந்து நம்ம ட்ரைவ் பண்ணி பார்த்ததில் வந்து இப்போ நான் வந்து நீங்கள் பார்க்குற வீடியோ ஸ்லோவாக தான் இருக்கும். பட் ஆனால் இனிஷியலாக வந்து நான் காட் ரோட் செக்ஷன் இந்த மாதிரி ஏரியாஸ்லாம் வந்து நான் எப்பயும் போல் என்னோடய யூஷுவல் ட்ரைவிங்க்கு வந்து இது எனக்கு ரொம்பவுமே வந்து க்ரிப்பியாக நான் ஃபீல் பண்ணேன். எந்த வித ஒரு ஸ்கிட் ஆகிறதோ இல்லை ஸ்லிப் ஆகிறதோ அந்த மாதிரி எதுவுமே நான் வந்து ஃபீல் பண்ணதே இல்லை. ப்ராப்பராக ரோட்டில் பிடிச்சி போகுது. இட் இஸ் வெரி ஸ்டேபிள் ஈவன் ஆன் ஹை ஸ்பீட்ஸ். நம்ம பெங்களூரும் வந்து போயிட்டு வந்தாச்சு, ஒரு ஹைவே ரைட் போயிட்டு வந்தாச்சு. ஸோ பிரேக்கிங்லேருந்து பெர்ஃபார்மன்ஸ்லேருந்து எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் யாராச்சும் டயர்ஸ் அப்கிரேட் பண்ணுறீங்கன்னா ப்ராப்பரான சைஸை மட்டும் வந்து நீங்கள் சூஸ் பண்ணி போட்டுக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு சின்ன கார் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற சினாரியோவில் நீங்கள் டெஃபினட்டாக கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி போட்டுக்கிறது ரொம்பவே நல்லது. பிகாஸ் நம்ம ஆல்டோக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி 175 ப்ரொஃபைலில் வந்து நான் ரன் பண்ணிட்டுருந்தேன். இப்போ போட்டிருக்கிறத விட அது வந்து இன்னும் ஒரு சைஸ் பெரிய சைஸ் அது 175 அப்படின்றது. நம்ம ஸ்டாக்குதே வந்து பார்த்திங்கன்னா 145 தான் கொடுக்குறாங்க. பட் ஆனால் நம்ம 175 போட்டு ஆல்மோஸ்ட் லைக் அது ஒரு 40,000 கிலோமீட்டர்ஸ் தட்டி தூக்கியாச்சு. நம்ம இப்போ 175 165 கொஞ்சம் ஒரு சின்ன சைஸ் போட்டிருக்கோம். இதனால் எனக்கு நிறைய பாசிட்டிவ்ஸ்னால வந்து காரில் ஃபீல் பண்ண முடியுது. இனிஷியல் பிக்கப் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. ப்ளஸ் 175 ப்ரொஃபைலில் கார் ரன் ஆகிட்டு இருந்தப்போ வந்து ஸ்டியரிங்கில் வந்து ரொம்ப ஹெவியாக ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். அந்த ப்ராப்ளம்லாம் இப்போ எதுவும் இல்லை. ஸோ ஆல்மோஸ்ட் பேசிக்காக எல்லாத்துக்கும் வர டவுட்ஸ் வந்து நான் இதில் கிளியர் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், பிரேக்கிங்காக இருக்கட்டும், ஹேண்ட்லிங்காக இருக்கட்டும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் யாராச்சும் யோகோஹோமா போகணும் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கீங்க, அப்படி இல்லைனா நீங்கள் வேறு ஏதாச்சும் ஒரு பிராண்டில் இன்னொரு பிராண்டில் நீங்கள் மாறணும்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க அப்படின்ற சினரியில் இல்லை, நான் டெஃபினட்டாக உங்களுக்கு யோகோஹோமா நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், லவ் யூ லாட்ஸ்.